நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் சில நமக்கு தெரியாத பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பலருக்கு இன்றைக்கு நான் சொல்லப் போகின்ற ஒரு விஷயம் மிக மிக பயன்படலாம். ஒரு பிராமணர் தன்னுடைய பிள்ளைக்கு பூணல் போடுகிறார். பூணல் போடுவது என்பது பிராமணர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சடங்கு, மிக முக்கியமான ஒரு சடங்கு. பிராமணர்களுடைய வயிற்றில் பிறப்பதனால் மட்டும் ஒருவர் முழுமையான பிராமணராக ஆகிவிடுவதில்லை. பூணல் போட்டு அதற்கு பிறகு அதன் நிமித்தம் அன்றாடம் சந்தியாவந்தனம் என்கின்ற கடமை இருக்கிறது. காலை, மதியம், மாலை இந்த மூன்று வேளையும் சந்தியாவந்தனம் செய்து, சந்தியாவந்தனம் என்கின்ற வார்த்தையிலேயே ஒரு பொருளும் இருக்கிறது. சந்தி என்று சொன்னால் சந்திப்பது, வந்தனம் என்று சொன்னால் வணங்குவது. எதை சந்தித்து வணங்குகிறோம் என்றால் சூரியனை சந்தித்து வணங்குகிறோம். சூரியன் அதிகாலை அவனை சந்திக்கிறோம். அவன் கிழக்கிலே அப்பொழுதுதான் தலையெடுக்கிறான். மதியம் உச்சியில் இருக்கிறான், மாலையிலே அஸ்தமனமாக போகிறான். அவன் காலை கிழக்கை சந்திக்கிறான், மதியம் உச்சியை சந்திக்கிறான், மாலை அஸ்தமனத்தை சந்திக்கிறான். அவன் சந்திக்கின்ற இந்த மூன்று காலத்தில் அவனை நாம் சந்தித்து, அவனை மையமாக வைத்து நாம் வணங்கி செய்கின்ற ஒரு காரியத்திற்கு பெயர்தான் சந்தியாவந்தனம். இதை ஒவ்வொரு பிராமணனும் கட்டாயமாக செய்ய வேண்டும். இது அவனுக்கு விதிக்கப்பட்ட ஒன்று. அதனுடைய அடையாளமாக அவனுக்கு போடப்படுவதுதான் பூணல். இதற்கு தூய தமிழிலே உபநயனம் என்று பெயர். நயனம் என்று சொன்னால் கண்களை குறிக்கும், நயனங்கள் என்று சொல்லுவார்கள். உபநயனம் என்று சொன்னால் ஏற்கனவே ரெண்டு கண் இருக்கு, இது இன்னொரு கண். இந்த கண்ணால் எப்படி நாம் இந்த உலகத்தை பார்க்கிறோமோ அதுபோல இந்த கண்ணால், அதாவது உபநயனம் என்கின்ற இந்த கண்ணால் மறைந்திருக்கின்ற ஒரு உலகத்தை நாம் பார்த்து உணர முடியும். அதனாலதான் அதற்கு உபநயனம் என்று பெயர் வைத்தார்கள். மிக அற்புதமான சடங்கு. பூநூல் என்கின்ற பெயர் எதனால் வந்தது என்று சொன்னால் பருத்தி பூவிலே இருந்து எடுக்கின்ற நூலை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. அதனால பூவில் இருந்து எடுக்கப்பட்ட நூலில் ஆனது என்கின்ற பொருளில் பூநூல் எனப்பட்டது. அந்த பூநூலுக்கு அதில் வந்து மான் தோலை, மிகச்சிறிய அளவிலேயான ஒரு சிறிய மான் தோல் துண்டு ஒன்று இருக்கும். அடுத்து அதில் முடிச்சு போடப்பட்டிருக்கும். அதற்கு பிரம்ம முடிச்சு என்று பெயர். அந்த பிரம்ம முடிச்சு இருக்கிற பாகத்தை கையிலே பற்றி கொண்டு தான் ஜபம் எல்லாம் செய்யணும். ஜபம் செய்ய செய்ய நாம் பூஜையை வலிமையாக செய்ய செய்ய என்னாகும் என்று சொன்னால் அந்த பூநூல் இருக்கிறதே அது எப்படி ஒரு மின்கம்பியானது மின்சாரத்தை கடத்துகிறதோ அது போல இறை சக்தியை அது அந்த நூல் கடத்த தொடங்கிவிடும். அந்த நூலில் சக்தியானது ஒரு ஓட்டம் எடுக்கும். நாம் மார்புக்கு குறுக்கே போட்டிருக்கின்ற காரணத்தினாலே அந்த இறை சக்தியானது ஒரு விசைப்பாடாக என்றேனும் ஓடிக்கொண்டே இருக்கும். அது ஒரு பாதுகாப்பு போல், ஒரு கவசம் போல். பூநூலை தொட்டு இது போல நிறைய சொல்லுவதற்கு காரண காரியங்கள் இருக்கிறது. அதனுடைய மதிப்பு தெரியாமல், அதனுடைய தன்மை தெரியாமல் இன்றைக்கு பலர் அதை பற்றியெல்லாம் விமர்சனங்கள் செய்து தங்களை சிறுமைப்படுத்திக் கொள்கிறார்கள். பூணூல் அணிவது என்பது ஏதோ ஒரு ஆஷாட போதித்தனம் என்பது போல அணிந்து கொண்டிருக்கின்றவர்கள் கூட பல பிராமணர்கள் முறையாக சந்தியாவந்தனம் எல்லாம் செய்வதில்லை. அதையெல்லாம் வந்து பெரியவர் ரொம்ப கண்டிக்கிறார். அதையெல்லாம் செய்யணும், செய்தால் தான் அதற்கு உண்டான மதிப்பு, மரியாதை, தேஜஸ் எல்லாமே என்கிறார். அந்த வகையில் பிராமணர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு 6-7 வயதிற்குள்ளாக போட்டுவிட வேண்டும். அதற்கு பொருள் என்ன என்று சொன்னால் வயதாகி பருவத்திற்கு வரும்பொழுது உடம்பில் இயற்கையாக எழுகின்ற காமம், குரோதம் இவைகளெல்லாம் இந்த உடம்பிலே இயங்க தொடங்குவதற்கு முன்பு, அதாவது காமம் அறிமுகமாவதற்கு முன்பு காயத்ரி அறிமுகமாகிவிட வேண்டும் என்று சொல்வார்கள்.
காயத்ரி அறிமுகமாகிவிட்டால், காயத்ரி நமக்குள்ளே இருந்தால், காயத்ரி மந்திரம் நமக்குள்ளே இருந்தால், அவள் ஒரு பாதுகாப்பாக இருந்து வாழ்நாள் முழுக்க நமக்கு நன்மையே நடக்கும்படி, நன்மையே கிடைக்கும்படி செய்வாள். அதனால காமம் புகுமுன் காயத்ரி புக வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தான் 6-7 வயசுலேயே பூணல் போடுவது. இவரும் தன்னுடைய பிள்ளைக்கு பூணல் போடுகிறார். போட்டுவிட்டு பெரியவரிடம் ஆசீர்வாதம் வாங்க வருகிறார். எப்பொழுதுமே நல்ல காரியங்கள் செய்த நிலையிலே குரு தரிசனம் செய்வது, குருவிடம் ஆசி பெறுவது என்பது மிக மிக சிறந்த ஒரு செயல்பாடு. ஒரு நல்ல காரியத்திற்கு போகிறோம் அல்லது நல்ல காரியம் செய்ய ஆசைப்படுகிறோம், நாம் வந்து ஆசீர்வாதம் வாங்குவதில் எந்த பிழையும் கிடையாது. மத குருக்கள் இல்லை என்று சொன்னால், நாம் யாரை எந்த விஷயத்தில் குருவாக நினைத்தாலும் அவரிடம் போய் சொல்லி அவருடைய காலிலே விழுந்து ஆசீர்வாதம் பெறலாம். காட்டிலே உழுது கொண்டிருக்கிற ஒரு விவசாயி, அவருக்கும் மழைக்கு கூட அவர் பள்ளி பக்கம் ஒதுங்கியிராதவர், ஞானசூன்யம் என்றே வைத்துக் கொள்ளுங்களேன். ஆனால் அவர் மிகச்சிறந்த மனிதர். ஒரு மனிதன் அயராது பாடுபட வேண்டும் என்பதற்கு அவர் ஒரு உதாரணம். அந்த விஷயத்தில் அவர் நமக்கு குரு. ஆகையினால அவர் ஒரு வகையில் குரு. அவரிடம் கூட நமக்கு யாரும் இல்லாத நிலையில் அவர் காலில் விழுந்து வணங்கி, ஐயா ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று சொல்லி ஆசி பெற்று நாம் காரியங்களை செய்யலாம். அந்த காரியம் விருத்தியாகும், வெற்றி தரும். அகந்த இல்லாமல் செய்கின்ற காரியம், பிறரை மதித்து செய்கின்ற காரியம், பிறரிடம் ஆசி பெற்று செய்கின்ற காரியம், அது ரொம்ப முக்கியம். அதனால குருவிடம் அனுகிரகம் பெற வருகிறார்கள். ஆனால் வந்த இடத்துல தான் ஒரு உண்மை தெரிகிறது, உண்மையில் அது அவர் பெற்ற பிள்ளை இல்லை. சின்ன வயசில் தாய் தந்தையரை இழந்துவிட்ட நிலையில் தன் உறவுக்கார பிள்ளை, அந்த பிள்ளையை தன் பிள்ளை போல் எடுத்து வளர்த்து ஆளாக்கி அந்த பிள்ளைக்கு பூணூல் அணிவித்திருக்கிறார். அந்த கடமையை செய்திருக்கிறார். பெரியவர் அதை சொல்லுகிறார், உன்னுடைய செயல் மிகவும் பாராட்டப்பட வேண்டியது, பெற்ற பிள்ளைக்கு செய்வதை போல் இதை நீ செய்திருக்கிறாய் என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னார், எனக்கு இவனுடைய கோத்திரம் தெரியாது, இவனுக்கு என்ன கோத்திரத்தை சொல்லி செய்வது, என் வயிற்றில் பிறந்திருந்தால் என்னுடைய கோத்திரத்தை சொல்வேன், என்னுடைய சூத்திரத்தை சொல்லியிருப்பேன் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்றார், கோத்திரம் தெரியாதவர்களுக்கு காசியப கோத்திரம், சூத்திரம் தெரியாதவர்களுக்கு போதாயன சூத்திரம் என்று விதியே இருக்கிறது. ஆகையினால நீ என்ன செய்கிறாய் என்றால், காசியப கோத்திரத்தை சொல்லி போதாயன சூத்திரத்தை சொல்லி அவனுக்கு அந்த பூணல் இருக்கிறதே, அந்த காரியத்தை முழுமையாக செய்துவிடு என்று சொல்லவும் அவர் அதை செய்து முடித்தார். இதன் மூலம் நமக்கு ஒரு பெரிய அற்புதமான தகவல் தெரிய வருகிறது. நான் ஒரு பிராமணன், ஆனால் எனக்கு சரியான முகவரி இல்லை என்று நாம் கலங்கி நிற்க தேவையில்லை. இப்படிப்பட்டவர்களுக்கு கை காட்டுவதற்குத்தான் இதை போன்ற விஷயங்கள் இருக்கின்றன. அதை சொல்லுவதற்கு பெரியவர் போன்றவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக நமக்கு இதெல்லாம் தெரிய வருவது என்பது எத்தனை பெரிய விஷயம் இல்லையா? தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குரு.